இன்றைய மன்னா சங்கீதம் 44 ஆறாவது வசனம். சங்கீதம் 44:6, என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மீது மாத்திரம் இருக்க வேண்டும். ஒருவேளை நம்ம இடத்துல வில்லு இருக்கலாம், பட்டயம் இருக்கலாம், ஆனால் எதுவும் நம்மளை ரட்சிக்க முடியாது. ஒரு யுத்த வீரனுக்கு மிகவும் அவசியமான ஆயுதங்கள் இவைகள். ஆனால் அந்த யுத்த வீரனாகிய தாவீது சொல்கிறார், வில்லை நான் நம்பேன், பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நமக்கு நிறைய ஆதாரம் அல்லது நமக்கு நிறைய நன்மையான காரியங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கலாம், ஆனால் எதுவும் நம்மளை ரட்சிக்க முடியாது. படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனால் எதுவும் நமக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நம்மளை ரட்சிக்க வல்லவர், நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுவிக்க வல்லவர். சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம், நல்ல ஐஸ்வர்யவான்கள், செல்வந்தர்கள் அநேக பிரச்சனைகளுடாய் கடந்து செல்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவங்களுடைய பணத்தினால் அவங்க பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியவில்லை. அநேக புகழ் பெற்றவர்கள், செல்வாக்கு மிகுந்தவர்கள் தங்களுடைய புகழ் செல்வாக்கு நிமித்தம் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடிவதில்லை. ஆகவேதான் இங்கே தாவி சொல்கிறார், வில்லை நம்பேன், பட்டே என்னை ரட்சிப்பதில்லை. இன்னைக்கு நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே நீரே என்னை ரட்சிக்க வல்லவர். என்னிடத்துல நிறைய நன்மைகள் இருக்கலாம், நிறைய படிப்பு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் நான் எதையும் நம்பலை, உங்களை மாத்திரம் நம்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர், அவரே விடுவிக்க வல்லவர், அவரே உதவி செய்ய வல்லவர், இயேசுவே உங்களை உயர்த்த வல்லவர். அவர் மீது நம்பிக்கை வைங்க, உங்களை உயர்த்துவார். ஜெபிப்போமா. இயேசுவே அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே இருக்கட்டும். நீரே எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர், நீரே எங்களை ரட்சிக்க வல்லவர். எங்களுடைய பட்டயத்தின் மீது, எங்களுடைய வில்லின் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்க விரும்பலாம். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே வைக்க விரும்புகிறோம். நீர் எங்களுக்கு உதவியாயிருப்பீராக, எங்களுக்கு துணை செய்வீராக, எங்களுக்கு பேலன்ஸ் தருவீராக, எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பீராக. தொடர்ந்து வழி நடத்த பொறுப்பெடுத்துக் கொள்ள இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பார்கள். ஆமென்.